எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீட்டின் சங்கமம் இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான ஒரு மூர்க்கொளம்பு ரெசிப்பி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்காக நான் இன்னைக்கு நீர் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க வெள்ளை பூசணிக்காய் இருக்குதுங்களா நம்ம சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அதே தான் அதில் இருக்கிற தோலை நல்லா சீவிட்டு அப்புறமா அந்த விதை பகுதியும் நல்லா எடுத்துகிட்டு இந்த பல்ப்பை மட்டும் இந்த அளவுக்கான சைஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம் சாம்பாருக்கெல்லாம் எப்படி போடுவோமோ அதே போல் தான் அது அதோடவே இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க ஒரு முங்குற அளவுக்கு இது நல்லா சாஃப்டாக வேகணும் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறமா இந்த காய்க்கும் தண்ணிக்கும் அளவாக கல்லுப்பு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா அடுப்பு ஆன் பண்ணி வேக விடுவோம் அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குறோம் நமக்கு நல்லா சாஃப்டாக வேகணுங்க இது நமக்கு அதுக்குன்னு குழஞ்சி போயிடக்கூடாது ஷ ஆனால் வந்து வெந்திருக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு பச்சரிசியும் இதே அளவுக்கு தோரம் பருப்பும் நான் வந்து இதில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேங்க கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் ஊறி இருக்கணும் அப்போ தான் நல்ல மைய அறப்படும் இது எதுக்காக அப்படின்னா இந்த மோர் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இது நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோங்க எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பச்சை மிளகாவும் இஞ்சி வதக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டுருக்கங்க தேங்கானை தாங்க நமக்கு மோர் குழம்புக்கு ஃப்ளேவர் அதிகரிக்கும் அதனால் தேங்காயையே சேர்த்துக்கோங்க அப்புறமா அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அதிலையே ஒரு மூணு பச்சை மிளகாவையும் ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி தோல் சேவி பொடியை நறுக்கி இதில் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி இஞ்சியை சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் அப்புறமா பச்சை மிளகாவையும் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க முழுசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிக்கும் அப்புறம் நம்ம மேலே தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க பச்சை மிளகா வந்து அந்த பச்சை நிறம் மாதிரி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக ஸ்பாட்ஸ் வரும் இல்லையா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக தான் அடையாளம் அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இதுதான் உங்களுக்கு மொத்த குழம்புக்கு வேணுங்கிற காரம் கொடுக்கக்கூடியது இந்த பச்சை மிளகா அதனால் உங்களோட குடும்பத்துக்கன் காரத்துக்கு பொறுத்து நீங்கள் வந்து இந்த பச்சை மிளகாவை கூட குறைய பண்ணிக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் ஆஃப் பண்ணியாச்சு அது ஆறு அந்த கேப்பில் நம்ம இந்த தயிரை சிலிப்பிக்கலாம் தயிர் கலவாக உப்பு போட்டு நம்ம முட்டை அடிக்கிறது விஸ்க் இருக்கும்ல இது போல் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா பிரிஸ்க்காக கலக்குங்க இந்த மாதிரி வேகமாக கலக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா திருத்திரியாக இருக்காமல் தயிர் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடைக்கும் இந்த பாருங்கள் இது போல் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க மொத்தமாக இந்த மாதிரி அழைச்சிக்கோங்க அப்படி உங்களுக்கு இதை அடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தயிர் அப்படியே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு ரெண்டு மூணு பல்ஸு விட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னா கூட இதே மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக கிடச்சிரும் நமக்கு பழக்கம் இருக்கிறவங்க இது போலவே செஞ்சாலே ஈஸி தாங்க சும்மா அப்படி பிரிஸ்காக கலக்குனிங்கன்னாவே உங்களுக்கு ஸ்மூத்தாக க்ரீமியாக தயிர் கிடச்சிரும் அப்போ தான் உங்களுக்கு மூர்க்கொழம்பு பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்களா திருத்திரியாக இல்லாமல் ஸ்மூத்தியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னா இப்போ ஊற வச்ச தண்ணி இருக்கில்ல அந்த தண்ணியிலையும் இந்த விஸ்கையும் நம்ம கழுவிக்கலாம் அவ்வளோதான் இப்போ அந்த மீதி இருக்கிற தண்ணியோடவே நம்ம இந்த தோரம்பருப்பையும் பச்சரிசியும் ஒரு சின்ன ஜாரியில் போட்டுக்கலாம் போட்டுட்டு கூடவே நம்ம பச்சை மிளகாவையும் இஞ்சியும் வதக்கி வச்சுருக்கோம்ல பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கலாம் எந்த எவ்வளோ அளவுக்கு கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் பச்சரிசி துவரம் பருப்பு அவ்வளோதாங்க இருக்கணும் ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக போட்டாலும் ரொம்ப மாவாக இருக்க மாதிரி இருக்கும் அளவாக போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அரை லிட்டர் தயிருக்கான அளவாக மூர் குழம்பு தான் இது அதுக்கு இந்த மெ இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது நம்ம ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்துச்சுல இந்த காய் அது வெந்திருச்சு நான் உங்களுக்கு கத்தி இல்லைன்னு உங்களுக்கு நசுக்கி காட்டுறேன் இப்படி கத்தி வச்சாவே டக்குன்னு உங்களுக்கு கட் ஆகணும் அது கணக்கு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்தளவுக்கு தான் இருக்கணும் வெந்து அப்புறமா நம்ம இதை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா இந்த பச்சரிசி தவிர பருப்பு பச்சை மிளகா இஞ்சியெலாம் அதை இதில் ஊற்றிட்டு கூடவே ஒரு அரை கிளம்புற அளவுக்கு தண்ணி கலக்கி இந்த ஜாரை அலசி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த கலவையை ஒரு ஒன்றிலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கி விடுவோங்க அப்போ அந்த பச்சரிசியும் தவிர பருப்புலேயும் இருக்கிற பச்சை வாடை போயிடும் சி ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுனாவே போயிடுங்க மொத்தமாக ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் தாங்க ஒதுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு திக்காகிடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பாருங்க நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் முதல் எப்படி நீர்ப்பதமாக இருந்துச்சு இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள் திக்னஸ் தெரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா அடுப்பை லோ ஃப்ளேமாக வச்சுருங்க தீ அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தயிரை ஊற்றுங்க சிலிப்பி வச்சுருக்கிற தயிரை எதுக்காக சொல்கிறனா நம்ம கொதிச்சிட்ருக்கும் போதே ஊற்றணும் அப்படின்னா தயிர் வந்து உங்களுக்கு திரிஞ்சு போயிடும் திரிஞ்சிருச்சுன்னா தண்ணி தனியாக அப்புறமா அந்த திருத்திரியாக த தயிர் தனியாக வந்துடும் அப்புறம் மோர் குழம்போட கன்சிஸ்டியே பூரா கெட்டு போயிடும் அது மாதிரி இருக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தயிரை ஊற்றி நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இதுக்கு மேலே இந்த தயிர் மோர் குழம்பு கொதிக்கக்கூடாது லைட்டாக நொறக்கட்டி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் இப்போ அந்த கேப்பில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம்ல நம்ம பச்சை மிளகா இஞ்சி அந்த எண்ணெயிலையே கூட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டு அது தாளிப்புக்கு கடுகு போட்டிருக்கேங்க கடுகு பொரிய பொரிய ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பொடி போட்டுட்டு அந்த சூட்லேயே இது நல்லா புரிஞ்சிருங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கைவசம் நம்ம வந்து காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் அலசி எடுத்து வச்சுக்கணுங்க ரெடியாக எடுத்து வச்சுட்டு இந்த சூட்லேயே நம்ம இந்த காஞ்ச மிளகாவையும் ஒரு ரெண்டா உடச்சி கிள்ளி போட்டுவிட்டு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை அலசி வச்சதையும் எடுத்து போட்டுருணுங்க போட்டு நல்லா இது மனம் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி வரும்போது இதில் தாளத்து கொட்டிடலாங்க அவ்வளோதான் இது கொட்டிட்டு நம்ம கையோடவே மூடி வச்சிடணும் சாப்பிடும் போது நம்ம எடுத்தால் நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மூர்க்குழம்பு ரெசிபி இது ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வேறு மெத்தடில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு மெத்தடில் மூர்க்கொழம்பு செஞ்சது இருக்குது அதையும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் செக் பண்ணுங்கள் இதுவும் ஒரு மெத்தட் தான் இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாங்க எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேறு ஏதாவது உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்லைக்கோனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி